த கால்டி ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்ப சந்தானம் யோகி பாபுவோட ஒன் லைனர் காமெடி எல்லாம் பார்த்துட்டு அடடி படத்துல காமெடி இருக்கும் போல அப்படின்லாம் நினைச்சிட்டு நீங்க படத்துக்கு போனீங்க அப்படின்னா ட்ரைலரோட நம்ம நிறுத்திருக்கலாம், படத்துக்கு வந்திருக்கவே வேண்டாம், இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கவும் வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு வருது 100% கன்ஃபார்ம். ஸோ இந்த அளவு மொக்க போட்டுச்சா அப்படின்னு நீங்களாம் வந்து ஒரு குவெஷ்சன் மார்க்கோட பாக்குறது புரியுது. எஸ் அப்படி மொக்க போட்ட படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து வில்லன் வந்து கண்ணு மூடி கனவு காண்வாராமா, அவருக்கு கனவுல வந்து ஒரு பொண்ணு வருவாங்களாமா, அந்த பொண்ணை வரைஞ்சு கொடுப்பாராமா, வில்லன் எல்லாம் அப்படி இருக்கிற ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ வந்து காசுக்காக கூட்டிட்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கணும்னு பிளான் பண்றாரு. வழக்கம் போலதான் அந்த வேலை வரும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிச்சிருவாங்க, கமிட் ஆயிடுவாங்க, அதை ரியலைஸ் பண்ணி ஹீரோயின் அவர் காப்பாற்ற போவாரு. இந்த மாதிரி வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ் ஆன கதை, பழைய காலத்திலேயே வந்துருச்சு இருந்தாலும் புதுசா ஏதோ ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு, என்ன ஒர்க் அவுட் ஆகணும், படத்தில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலாங்க. கடைசி வரை ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து பாதியிலே ஏஞ்சி வந்துருந்தான் தான் நினச்சேன், சரி ஓகே எப்படி தான் இதை கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம், வந்தது வந்தாச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து செகண்ட் ஆஃப் பார்த்தா. நான் மட்டும் இல்லை, தேட்டரில் பாதி பேர் வந்து பார்த்துருவோம், காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லி பார்த்தாங்க. வேறு எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டால், யா சிரிப்பு வருது, அப்பப்போ வர அந்த ஒன் லைனருக்கும் டூ லைனருக்கும் லைட்டாக வர சிரிப்புக்காகவும் வந்து நம்ம 2.5 மணி நேரம் போய் நம்மளை அடகெல்லாம் வைக்க முடியாது, சத்தியமாக முடியாது. ஏன்னா ஆதித்யா சேனலில் சிரிப்பொலியில் வந்து கட் பண்ணி போட்டாங்கன்னா அப்பப்போ பார்த்துக்கலாம், அதையும் அடுத்தடுத்து பார்த்தோம்னா போர் அடிச்சிடும். ஆல்ரெடி அரைச்சமாவே அரைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பட் ஆனால் புதுசாக கொஞ்சம் ஏதோ காமெடியெல்லாம் சேர்த்து பார்க்குற மாதிரி வச்சிருப்பாங்கன்ற நம்பிக்கையோட போய் உட்காந்தோம்னா வந்து கடைசி வரலையும் போட்டு பயங்கரமாக பிளேடு போட்டு தள்ளிடுறாங்க. 2.5 மணி நேரம் எப்போ வெளில வருவோம் அப்படின்ற தாட்டை தவிர வேறு எந்த தாட்டுமே வந்து ஓடவே மாட்டேங்குது. அதை தாண்டி ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தானம் அவர்களோட ஆக்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அவர் போடுற எஃபோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை நடிக்க ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா வந்து இது எல்லாமே அதான் தெரியுமே அதான் தெரியுமே, இப்போ பாரு இவர் போய் காப்பாற்றுவார், இப்போ பாரு அவர் அங்கேருந்து ஓடி வருவார்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறவங்களாம் லைவ் கவுண்டர் கூடுற அளவு படத்தோட போக்கு த்ரூ அவுட் த மூவி இருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி அப்படி இப்படி நம்ம பிரித்து பார்த்தோன்னா மும்பையில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரெயினில் வர மாதிரி காட்டுவாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு முக்கால்வாசி சென்னையில் எடுத்த மாதிரி தான் இருக்குது, சென்னையில் இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அவங்க மும்பைன்னு சொல்கிற எதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு மும்பைன்னு நம்பவே தோணுது. சில இடத்துலலாம் சிஜி வந்து பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற டவுட்டெல்லாம் வரும். சந்தானம் யோகி பாபுலாம் வந்து பேசும்போது இந்த படத்தில் யோகி பாபு இருக்கார், ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்லி சில இடங்களில் வந்து காமெடி வந்து கிளிக் ஆகிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் மேபி செகண்ட் ஆஃபில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக காமெடி பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனில் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் வந்து ஆடியன்ஸ் ஓரளவு பிரைட் ஆகி அப்பா ஓரளவு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்கப்பா சிரிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட சிரிக்கிறாங்க. அதாவது அந்த த்ரூ அவுட் த மூவி வந்து சுத்தமாக உட்காரவே முடியல. காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பெருசாக சொல்லணும் அப்படின்னா பெருசாக ஒன்றுமே எல்லாம் கதை ஃபுல்லாக சந்தானமும் சந்தானம் கூட அவங்க ஹீரோயினும் வருவாங்க, மற்ற கேரக்டர்ஸ்லாம் வந்து இப்படி வந்து அப்படி பக்கம் போயிடுவாங்க. ஆனால் யார் வந்தாங்க, யார் போனாங்க, எதுக்கு வந்தாங்க, ஏன் போனாங்க, இவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். தியேட்டரில் தூங்குறவங்க வந்து ஒரு பக்கமாக இந்த பக்கமாக தூங்கிட்டு இருப்பாங்க, மொபைல் நோடுறவங்க வந்து இந்த பக்கமாக மொபைல் நோடிட்டு இருப்பாங்க. ஓவரால் படம் ஓகே மூவி கூட கிடையாது அப்படின்னு கேட்டால் எனக்கு பிலோ ஆவரேஜ் மூவி தாங்க நான் சொல்லுவேன். பிகாஸ் வேறு எந்த விஷயமும் நமக்கு நோட் பண்ண கூட தோணாது, மியூசிக்காக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எதுவுமே தோணாது. ஹீரோயின் கூட வந்து அந்த பிக்சரில் காட்டும்போது நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணும், அதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீ பேசுகிறாதா தான் நீ பேசாத வரலையும் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து த்ரூ அவுட் மூவி வர கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பிலோ ஆவரேஜ் கைண்டில் வந்து ஏதோ கடைசி ஒரு 15 நிமிஷத்துக்காக வந்து நம்மளால 2.5 மணி நேரம் போய் நம்மளை அடக்க வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி.